விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரங்கள் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக காரங்க காசு பொருட்கள் சொல்லிட்டு பல ஐட்டங்களை கொடுத்துட்டு அவங்க ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அதிமுக எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இந்த அதிமுகவானது இந்த இடைத்தேர்தலில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல, நாங்க நிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்க இந்த இடைத்தேர்தலில் என்ன பண்றாங்கன்னா திமுகவிற்கு ஆதரவாக அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு என்டிஏ, என்டிஏ என்ன பண்றாங்க, எப்பொழுதும் போல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு, திமுக காரங்க இவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை திமுக மீது வச்சு அவங்க பிரச்சாரங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் திமுக அது மாதிரி பெருசா எதுவும் பண்ணவே இல்லை, அவங்க பெருசா அந்த அளவு ரிஸ்க் எதுவுமே எடுக்கவே இல்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஈரோடு இடைத்தேர்தலை நீங்க பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு, அதே மாதிரியான சம்பவங்கள் தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயங்கரமா தாக்கி பேசியிருக்காரு. 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமி, நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி, டீலிங் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி பல தரமான சம்பவங்களை பண்ணிருக்காரு. அது குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துடன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஏதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்டிஏ சார்பாக பாமக போட்டியிட போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இந்த திமுக மற்றும் அதிமுக இவங்க இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட அவதூறு செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தமிழகத்துல என்டிஏ அவ்வளவுதான், இதுக்கப்புறமா அவங்க கூட்டணியில இருக்க மாட்டாங்க, தோல்வியை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க பிரிஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறமா அவங்க ஒன்னாவே இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், என்டிஏ சாப்டர் க்ளோஸ், அண்ணாமலை சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன தியோ வளரிட்டு இருந்தாங்க. பட் பாமக இந்த தேர்தலில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இதே திமுக அதிமுக இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாத்தீங்களா பாஜக இந்த பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை, பாமக ஆதரவாக அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளவே இல்லை, அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை, அண்ணாமலைக்கும் பாமகக்கும் சண்டை, அதனால்தான் அவர் வரவே இல்லை, அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இருக்கு, அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் பாமகவுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவேல அப்படிங்கிற மாதிரி கண்டமெனிக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணாமலர்கள் நேத்து சாயங்காலம் பாமகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றதுக்கு விக்கிரவாண்டிக்கு போனாரு. இத மாதிரிதான் இந்த திமுக அதிமுக அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் திமுக தமிழகத்துல ஆளுங்கட்சியா தான் இருக்காங்க, ஆளுங்கட்சி தான் எப்பவுமே இடைத்தேர்தலில் வின் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் பாஜகவை தாக்கி பேசிட்டே இருக்காங்க, அண்ணாமலர்களை தாக்கிட்டு பேசிட்டே இருக்காங்க. அண்ணாமலர்களை தவிர்த்து அவங்களால அரசியல் பண்ணவே முடியல. திமுக இந்த இடைத்தேர்தலில் பண்ணக்கூடிய விஷயங்களை பெருசா எந்த ஒரு நியூஸ் சேனலும் கவர் பண்ணவே மாட்டேன்றாங்க. அவங்க காசு கொடுக்குற விஷயம் எல்லாமே சோசியல் மீடியால வந்துட்டு தான் இருக்கு, எல்லாமே வீடியோவாவே வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகங்கள் அது குறித்தான செய்திகளை போடவே மாட்டேன்றாங்க. சோசியல் மீடியால அவ்வளவு வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, இந்த புடவை தராங்க, வேஷ்டி சட்டை தராங்க, காசு தராங்க. ஒரு இஸ்லாமியர் பாத்தீங்கன்னா, திமுக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் பாத்தீங்கன்னா, அந்த நோட்டீஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு, திமுக வேட்பாளர் குறித்தான நோட்டீஸை கையில வச்சுக்கிட்டு காசு கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் காசு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வீடியோவானது செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஆனாலும் அது குறித்தான செய்திகளை இங்க இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் கவர் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆனா இந்த உத்தம ஊடகவாதிகள் தான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லிப்பாங்க, நாங்க தான் நம்பர் ஒன் பத்திரிகையாளர்கள், நாங்க நேர்மையான பத்திரிகையாளர்கள், நாங்க நடுநிலையான பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம சொல்லிக்கிறாங்க. இத மாதிரி ஒரு சார்பா இருக்கிறனாலதான் இந்த தமிழக உத்தம ஊடகவாதிகளை பொதுமக்கள், இந்த தமிழக பொதுமக்கள் காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல இந்த ஊடகவாதிகள் இருந்துட்டு இவங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்களை பார்த்து சொல்றாங்க கோதி மீடியான்னு. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்களை பத்தி பேச உங்களுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா, தார்மீக தகுதி இருக்குதா? எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தமிழக பாஜகவை குறித்தும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை குறித்தும் கண்டமெனிக்கு பேசியிருக்காரு. அது மாதிரிலாம் அவர் பேசுறத பார்த்துட்டு அண்ணாமலர்கள் சும்மா இருப்பாரா? கண்டிப்பா சும்மா இருக்கவே மாட்டாரு. இன்னைக்கு மத்தியானம் ஒரு பிரஸ் மீட்ல எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு செஞ்சிட்டாரு. இதற்கு நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த அளவு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கி பேசினதே இல்லை. பட் இன்னைக்கு தர லோக்கலா இறங்கி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் இங்க சைடுல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. 2014 பாரதிய ஜனதா கட்சி அவளோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன. அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேதக ஆளுநராக இருக்கின்ற திரு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளரோட 42,000 வாக்குகள் தான் குறைவாக பெற்றார். இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர்
திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் விட 118,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். அப்படின்னா எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது? அதோடு 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு 18.28. ஆக 0.52% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதிமுக 13,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. 16.6% வாங்கியிருந்தா டெபாசிட்டே போயிருக்கும். 17% வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்கா. வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா பற்றி குறை சொல்றாங்க. நீங்க கோயம்புத்தூர் உங்க கோட்டை தானே, 10-9 எம்எல்ஏ உங்களுக்கு தானே, 6-6 மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே, எதுக்கு 17% போனீங்க? உங்களை விட 2 மடங்கு 34% மேல பாரதிய ஜனதா கட்சி அங்க ஓட்டு வாங்கியிருக்கு. இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா, 17% ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா. 6 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு, அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு, 6-3 டெபாசிட் காலி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார், இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா. அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல. அவரு கட்சி கோயம்புத்தூர்ல டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு. தமிழகத்தில் இத்தனை இடத்துல 3வது 4வது வந்திருக்கிறாங்க, டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும், அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். சீரியஸ்லி எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. என்னன்னா, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. இவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலத்திலிருந்துலாம் அரசியல் பண்றதா இவங்க சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு தெரியுமா, நான் யார் யாரெல்லாம் பார்த்திருக்கேன் தெரியுமா, நான் கடந்த அந்த பாதை தெரியுமா, அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா இவங்க இந்த டயர்ஸ் எல்லாம் பில்டப் கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன இவர் இப்படி பேசுறாரு, எனக்கு உண்மையிலே அது புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இதை மாதிரி பேசுறாருன்னு எனக்கு புரியல. இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய தற்கூறிகள் கண்டமணிக்கு வளருவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளரி வச்சிருக்காரு. உண்மையிலேயே எனக்கு புரியல. எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி பாத்தீங்கன்னா அதிமுக, அவரு தான் இப்ப அதிமுக உடைய தலைவரா இருக்காரு, தலைவரா கிடையாது பொதுச் செயலாளரா இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் அதிமுக விசஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி தானே பேசணும். ஆனா அவர் அதை மாதிரி பேசாம திமுக விசஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. திமுக வாங்கின ஓட்டு இவ்வளோ, பாஜக வாங்கின ஓட்டு இவ்வளோ, ஸோ எப்படி பாஜக வளர்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இவர் அதிமுகவுடைய தலைவர். அப்படி இருக்கும்பொழுது அதிமுக வாங்கின ஓட்டு இவ்வளோ, பாஜக வாங்கின ஓட்டு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தானே பேசணும். திமுக வாங்கின ஓட்டு இவ்வளோ, பாஜக வாங்கின ஓட்டு இவ்வளோ சொல்லிட்டு திமுக காரங்க பேசலாம், அதிமுக காரங்க பேசலாமா, சரி அதிமுக காரங்க கூட பேசலாம், அதிமுக பொதுச் செயலாளர் பேசலாமா, பேசக்கூடாது. ஆனா இந்த இடத்துல நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிதான் பேசுறாரு. திமுக கூட பாஜகவை கம்பேர் பண்றாரு. எங்க நீங்க அதிமுக காரருங்க, யாராச்சும் தயவு செய்து அவருக்கு சொல்லி புரிய வைங்க, நீங்க அதிமுக 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 சொல்லி புரிய வைங்க. அவர் அதெல்லாம் மறந்துட்டு தான் ஒரு அதிமுக காரர் அப்படிங்கறத மறந்துட்டு பாஜகவை திமுக கூட கம்பேர் பண்ணி பேசுறாரு. நீங்க பாஜகவிற்கு எதிராக பேசணும்னா நீங்க உங்களுடைய கட்சி கூட தான் கம்பேர் பண்ணி பேசணும். அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க திமுக கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்க? சோ இது மூலமாவே நீங்க புரிஞ்சுக்கலாம், அண்ணாமலர்கள் எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு முன்வைக்கிறாரு இல்லையா பங்காளி கட்சிகளை, அந்த பங்காளி பாசத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க கட்டுறாரு. சொல்ல முடியாது, ஒரு காலங்கள்ல அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு பாஜகவுக்கு எதிராக தேர்தலை நின்னாலும் நிப்பாங்க. பல பேர் அதுதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி உத்தரப்பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரியான சம்பவம் கண்டிப்பா தமிழகத்துல நடக்கும். இங்க எதிர் துருவங்களா இருக்கக்கூடிய இந்த அதிமுக திமுக கண்டிப்பா கூட்டணி வைப்பாங்க அப்படி மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. இதே பிரஸ் மீட்ல திமுகவும் அதிமுகவும் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை அண்ணாமலர்கள் போட்டு உடைச்சிருப்பாரு, புரூட்டலா போட்டு தாக்கியிருப்பாரு. இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க தயவு செய்து பாருங்க. புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால புறக்கணிக்கிறேன்னு சொன்னாரா? இன்னைக்கு என்ன சொன்னாரு, ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடிகள் நடந்துச்சு, அது விக்கிரவாண்டியில் நடக்கும் அதனால புறக்கணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு. சரி, இதே எலெக்ஷன் கமிஷன், இதே மாநில தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா, அதையும் புறக்கணிப்பாரா? எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும்.
அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் சொன்ன காரணம் வேறு, விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடி நடந்துச்சு, அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன். புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கின்றார்களோ தவிர, தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? இந்த தமிழக மக்களுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த மூணு வருஷத்துல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அஸ் அ யூடியூபரா நான் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் கூட இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைச்சது இல்லை. இத்தனைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு திமுகக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு வராரு, முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க கூட வின் பண்ணிக்கோங்க, ஆனா பாஜகவை வின் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா இந்த மேடைகள்லயே பேசுறாங்க. இருக்கும்போது எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரா இருப்பாரு? திமுகவுடைய ஒரு அணி மாதிரி தான். எப்படி இந்த விசிக மதிமுக இத மாதிரியான கட்சிகள் திமுகவுடைய அணிகளா இருக்காங்களோ அதே மாதிரி அதிமுகவும் திமுகவுடைய ஒரு அணியா தான் இருக்கு. அப்படிதான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா கடந்த மூன்று வருஷங்களாக அவங்க பெருசா எதுவுமே படல. ஏன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல தமிழகத்துல என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா பெருசா எந்த விதமான போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ ஆளுங்கட்சி எதிராக பெரிய எந்த விதமான ஒரு விஷயத்தையுமே அதிமுக செய்யவே இல்லை, இப்போ வரைக்கும் செய்யவே இல்லை. இப்போ வரைக்கும் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக பேசிதான் வந்துட்டு இருக்காங்களே தவிர திமுகவுக்கு எதிராக அவங்க அரசியல் பண்ணவே இல்லை. திமுகவுக்கு எதிராக அவங்க அரசர் பண்ணவே இல்லை. இப்ப பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கை துரோகி, அவரு முதுகுல குத்தி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல உண்மைகளை அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு. இத கொஞ்சம் பாருங்க. இரண்டாவது, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை துரோகி. அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார், ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்ச இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுறாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் டூ கட்சி, நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்தது என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர் கடந்த காலங்களில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்னென்னலாம் பாஜகவுக்கு பண்ணாங்களோ அதே தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. முதுகுல குத்திட்டு வந்துட்டு இருக்காரு. என்னன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முக்கியமான ஒரு காரண கர்த்தாவா இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா திமுக அப்போ இங்க ஆளுங்கட்சியா இருந்தது, திமுக உடைய ஆட்சியை நீங்க கலைக்கணும். எப்படி இங்க அதிமுக எதிர்கட்சியா இருக்கு, திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, இவங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அதிமுக உடைய ஆட்சி நீங்க கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கேட்டாங்க. ஆனா பாஜக அந்த ஒரு விஷயத்த பண்ணல. இத்தனைக்கும் திமுக எதிர்கட்சி, பாஜகவிற்கு எதிர்கட்சி, ஆனாலும் பாஜக அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கவே இல்லை. எங்களால முடியாது, கலைக்க முடியாதுன்னு சொல்லி நின்னாங்க. அதனால ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன பண்ணாங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரும்பான்மை காட்ட முடியாம வாஜ்பாயுடைய அரசாங்கமானது கவிழ்ந்தது. இத மாதிரியான விஷயங்கள்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செஞ்சிருக்காங்க. இதே மாதிரிதான் முதுகுல குத்துற மாதிரியே தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயங்கரமான மரியாதைகள் டெல்லியில கிடைக்கும். மோடி அவர்கள் பக்கத்திலே உட்கார வச்சிருப்பாரு. இந்த என்டிஏ அலைன்ஸ் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்திலே இருந்தாரு. ஆனாலும் பாருங்க, அந்த ஒரு நன்றி விசுவாசம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நல்லா பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பாத்திருப்போம். இப்படிதான் இந்த ஒரு கட்சியானது அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க பண்ணக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களாலதான் இப்ப அதிமுக தேஞ்சு போயிட்டு இருக்கு. இங்க அதிமுகவிற்கும் நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, திமுகவிற்கும் நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அப்போ திமுகவுடைய ஆட்சியை பாஜக கலைக்கல. எப்பவுமே அது கலைக்கவும் கலைக்காது, காங்கிரஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. பட் காங்கிரஸ் திமுக உடைய ஆட்சியை ரெண்டு முறை கலைச்சிருக்காங்க. இது வரைக்கும் திமுக உடைய ஆட்சியை ரெண்டு முறை காங்கிரஸ் கலைச்சிருக்கு. ஆனாலும் அதை எல்லாத்தையுமே மறந்து போயிட்டு இப்ப ரெட்டை கதிரே அப்படிங்கிற மாதிரிதான் சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது. திமுகவுடைய ஆட்சியை காப்பாத்தினா பாஜகவிற்கு எதிராக இவங்க இங்க அரசியல் பண்றாங்க. திமுக உடைய ஆட்சியை ரெண்டு முறை கலைச்ச காங்கிரஸ் கூட இங்க நட்பு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே அதுதான் புரியவே மாட்டேங்குது. நம்மளுடைய அண்ணாமலைகள் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகின்னு சொன்னார் பாத்தீங்களா, அது நூத்துக்கு நூறு உண்மை. உண்மையாலே அது நூத்துக்கு நூறு உண்மைதான். ஜெயலலிதா அவர்கள் கண்டெடுத்த ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணாரு.
பதவியை பிச்சையா போட்ட சசிகலா அம்மையார் அவர்களுக்கு துரோகம் பண்ணாரு. 2021 திமுக கூட டீலிங் போட்டு அந்த ஒரு தேர்தல அவங்க தோத்து போனாங்க. இந்த விக்கிரவாண்டி தேர்தல்ல மறுபடியும் இந்த விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதிமுக நிக்கவே இல்லை, திமுக வின் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமுகக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகம் தான் பண்ணிருக்காரு. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உருவம் இருக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான கருத்தை முன்னெடுத்து வச்சிருக்காரு. இது மாதிரி அண்ணாமலர்கள் நம்பிக்கை துரோகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொன்னதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய பல பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம எட்டப்பனதான் நம்பிக்கை துரோகம் சொல்லிட்டு இருந்தோம், ஆனா இதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமியை தான் நம்ம நம்பிக்கை துரோகம் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலர்கள் இந்த பிரஸ் மீட்ல 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது குறித்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பாக்கலாம். இங்க சைட்ல ஒரு இமேஜ் ஒன்று போடுறேன் பாருங்க. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையான அதிமுக தோத்து போனாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையிலான அதிமுக தோத்து போனாங்க. மறுபடியும் 2019 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் தோத்து போனாங்க. 2020 ஊராட்சி தேர்தலில் தோத்து போனாங்க. 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் தோத்து போனாங்க. 2021 கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தோத்து போனாங்க. 2021 9 மாவட்ட ஊராட்சி தேர்தலில் தோத்து போனாங்க. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோத்து போனாங்க. 2023 ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தோத்து போனாங்க. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலையும் தோத்து போயிட்டாங்க. ஸோ இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் நம்ம கண்டிப்பா தோத்துருவோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெகா வாங்கிட்டாரு, திமுக வின் பண்ணிக்கிட்டோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு திமுகக்கு ஆதரவான பிரச்சாரங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த தேர்தலையும் தோத்து போயிருப்பாரு. 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற இந்த பட்ட பேரானது 11 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கும். அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இந்த பட்ட பேர்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. திமுக மற்றும் திமுக உடைய கூட்டணி கட்சிகள், அதிமுக மற்றும் அதிமுக உடைய கூட்டணி கட்சிகள் அவங்களால எவ்வளவு அவதூறுகளை பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை இந்த என்டிஏ மீது பரப்பிட்டே இருந்தாங்க. கண்டிப்பா இந்த என்டிஏ கலைஞ்சிரும், தமிழகத்துல என்டிஏ நிலைத்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி என்னன்னைக்கோ சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த என்டிஏவானது அந்த அவதூறு செய்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க, சூப்பராகவே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. கண்டிப்பா 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான இந்த கூட்டணியானது மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். என்னதான் 2024 மக்களவை தேர்தலில் ஒரு சீட்டு கூட பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி வின் பண்ணலானாலும் ஓட் ஷேர் ஆனது இன்க்ரீஸா இருக்கு, பயங்கரமா அதிகமா இருக்கு. எதிர்பார்க்காத அளவுக்கு பாஜக தமிழகத்துல வளர்ந்துருக்கு. ஆனா அதிமுக கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்காங்க, பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. அதிமுக நிலைமை இந்த அளவு மோசமா இருக்கு, அவங்க அவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான வேலையை பார்க்காம இப்ப வரைக்கும் பாஜகவையும் அண்ணாமலர்களையும் தான் குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேல ஏகப்பட்ட பழிகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கட்சியை வளர்க்குற வேலையை மட்டும் அவங்க பாக்குறதே இல்லை. இப்ப நம்ம இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வரலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல கண்டிப்பா திமுக தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி ஆளுங்கட்சி எந்த கட்சியும் அந்த கட்சி தான் இடைத்தேர்தல் அண்ணாக்குடைய தேர்தல்கள்ல வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நாம இந்தியா முழுவதும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதே கருத்தை தான் அண்ணாமலர்களும் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை பாமக இந்த இடைத்தேர்தலில் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா திமுகவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியானது எதிர்காலத்துல காத்துட்டு இருக்குதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஆளுங்கட்சி ஒரு இடைத்தேர்தலில் தோக்குறாங்கன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது பிற்காலத்துல மிகப்பெரிய இம்பாக்ட திமுகவிற்கு ஏற்படுத்தும். கண்டிப்பா திமுக மிகப்பெரிய வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும், ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கடைசியா 2 துணுக்கு செய்திகளை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, இவ்வளவு இழப்பீடு ஏன், கள்ளத்தனமாக விஷசாராயம் குடித்து மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம், இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும், தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு இழப்பீடா கொடுத்துருக்கு, ஏன் எதுக்கு உண்மையாலே புரியல. அவங்க வேற ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணி இறந்துருந்தா கூட பரவாயில்ல, இல்லைன்னா இந்த நாட்டிற்காக அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. இதை அப்போவே பல பேர் எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஒரு கேள்வியை தமிழக அரசுக்கு எதிராக கேட்டிருக்காங்க, ஒரு பெரிய கொட்டு ஒன்று கொட்டியிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியாக இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் பாருங்க, இதை பார்த்துட்டு நாம் இதோட முடிச்சுக்கலாம். போயஸ் கார்டனில் மணிக்கணக்கில் காத்திருந்தேன், என்னை சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா விரும்பவில்லை, பல ஆண்டுகளுக்கு முன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பகிர்ந்து கொண்ட திருமாவளவன்.
நம்முடைய விசிக தலைவர் அண்ணன் தோல் திருமாவன் அவர்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்துல பயங்கர பரபரப்பா சுத்திட்டு இருக்காரு. ஏகப்பட்ட தேர்தல் பிரச்சார மேடைகள்ல அவர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக குறித்து இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அமையார் அவர்கள் எங்களுக்கு எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்க தெரியுமா, அவங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கலாம் நமக்கு தெரியல. பட் எனக்கு இங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, அதிமுக இந்த இடைத்தேர்தல போட்டியிடவே இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கிட்டாரு, எப்படிதான் நான் தோத்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஒதுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது அதிமுக பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பேச வேண்டியது பாமகவை பத்தி, இல்லைன்னா பாஜகவை பத்தி, அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியை பத்தி. இந்த மூன்று கட்சியை பற்றியுமே பேசாம சம்மந்தமே இல்லாம எதுக்கு இவர் அதிமுகவை பத்தி பேசுறாருன்னு தெரியல. உண்மையிலே எனக்கு தெரியல, அதிமுக போட்டிட்டா கூட பரவாயில்ல, அவங்க போட்டியிலே கிடையாது, அவங்க இந்த போட்டியிலே கிடையாது, களத்திலே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவை குறித்து பேச வேண்டியதன் அவசியம் என்ன என்ன? ஆல்ரெடி அதிமுகவும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க. அதிமுக ஆதரவாளர்கள் எப்படி இருந்தாலும் திமுக ஆதரவாக தான் ஓட்டு போட போறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இப்படி அதிமுகவிற்கு எதிராக பேசினாருன்னா அதிமுகவுடைய ஓட்டானது பிரியும் தானே. அப்போ ஏன் இவர் இப்படி பேசுறாரு? ஒருவேளை இந்த இடைத்தேர்தல திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுனால இவர் இப்படி பேசுறாரோ தெரியல. தொலைதங்காய்ச்சினைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெயஹிந்த், வந்தே மாதரம். வந்தே.